third activity la flip html la flip html abingiradhu pathina digital book adha digital publishing platform ipo indha e-booklet ah or content ah or concept ah vandu neenga or document ah e-book format la neenga maatha podinga adukku vandu nama idha use pannikalam indha platform flip html5 is an interactive html5 digital publishing platform so it is easy to create interactive digital publication including magazine catalog etc ipo vandu nama bs students irukangala bs students vandu pathinga second year panitirukra students vandu avangalude records epc 3 records epc 4 ella academy avangalude pedagogy records ella records epdi anupranga the digital format la da inga anupranga அனுப்புறாங்க சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த flip html ஃபார்மட்ல இந்த பிளாட்ஃபார்ம்ல அப்லோட் பண்ணி அந்த லிங்கை எங்களுக்கு ஷேர் பண்றாங்க சோ அந்த மாதிரி இப்போ நீங்க என்ன உங்க ரெக்கார்ட் வொர்க் ஆ இருந்தாலும் சரி உங்களுடைய கண்டென்ட் டெக்ஸ்ட் மெட்டீரியல் ஃபைல் PDF ஃபைல்ஸ் எதுவா இருந்தாலும் எல்லாத்தையும் எத்தனை பேஜஸ் இருந்தாலும் பரவாயில்லை அவ்வளத்தையும் இந்த டிஜிட்டல் ஃபார்மட்ல நம்மளால மாத்த முடியும் அதுக்கு தான் நம்ம இதுல எப்படிங்கறத பார்க்க போறோம் சோ நான் இதுல எப்படி பண்ணனும்னா முதல்ல இதுக்கு சைன் அப் பண்ணனும் ஃபர்ஸ்ட் திங் இங்க வந்து மொபைல்ல நீங்க பண்ணி பாருங்க எனக்கு வந்து மொபைல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது நான் மொபைல்ல வந்து ஃபோன் பேசுறதுக்கு சும்மா நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜ்க்கு தான் நான் யூஸ் பண்றேன் டேப்ல தான் வாட்ஸ்அப் சில விஷயங்கள் அதுல நான் பண்றேன் நான் பண்ற விஷயங்கள் எல்லாமே லேப்டாப் அல்லது டிவைஸ் டெஸ்க்டாப்ல தான் நான் யூஸ் பண்றேன் இப்போ நான் டெஸ்க்டாப்ல எப்படி யூஸ் பண்ணனும்ங்கறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன் நீங்க உங்க மொபைல்ல இருந்து அத பண்ண முடியுமா அப்படிங்கறத ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுனா கேளுங்க எனக்கு தெரிஞ்சத நான் கிளாரிஃபை பண்றேன் நேத்து கூட ஒரு ஸ்டூடண்ட் வந்து ஸ்லைட் ஷேர் ஆப்லனால அப்லோட் பண்ண முடியல அப்படி கேட்டாங்க ஃபாத்திமா அதுக்கு ஆன்சர் பண்ணிருந்தாங்க அதுல அப்லோட் பண்ண முடியாது அப்படி சொல்லி அந்த நேத்து யார் கேட்டாங்க செல்வமரியம் வந்து செல்வமரியம் அம்மா கேட்டாங்க அப்லோட் பண்ண மொபைல்ல பண்ண மொபைல்ல பண்றதுக்கு மொபைல்ல அந்த ஆப்ஷனே இருக்காது ஆப்ஷனே இல்ல அப்படிங்கறாங்க டாப்ல பண்ணாதான் மாம் அது வந்து கரெக்ட் ஆகுது டாப்ல இருந்து ட்ரை பண்ணி பாருங்க இல்லனா லேப்டாப் டிவைஸ்ல இருந்து ட்ரை பண்ணி பாருங்க சரியா தேங்க் யூ இது இப்போ நான் சொல்லி கொடுக்கறதுக்கு வந்து மொபைல்ல ட்ரை பண்ணி பாருங்க முடிஞ்சிச்சுன்னா நீங்க பண்ணுங்க இல்லன்னா லேப்டாப் டிவைஸ்ல இருந்து பண்ணுங்க எப்படி பண்ணணும் ஸ்டெப்ஸ் வந்து இந்த கூகுள்ல போய்க்கோங்க கூகுள்ல போய் flip html 5 அப்படிங்கறத டைப் பண்ணிக்கோங்க அதோட பிளாட்ஃபார்ம் இதுதான் https://flip.html5.com இந்த பிளாட்ஃபார்ம் தான் இதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஆல்ரெடி நான் இதுல உள்ள இருக்கிறதுனால ரிஜிஸ்டர் பண்ணிருக்கிறதுனால இது ஃப்ரீ தான் நான் சொல்லி கொடுக்கறது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ அப்படிங்கிறது தான் நல்லா இருந்தது சோ இப்போ வந்து ஏற்கனவே இது வந்து நான் இதுல இருக்கிறதுனால எனக்கு டைரக்டா அது ஓபன் ஆகுது சோ இந்த மாதிரி புக் ஃபார்மட் படி நமக்கு என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி திருப்பி பார்க்கலாம் சோ ஒவ்வொரு பேஜா இப்படி நமக்கு ஓபன் ஆகுற மாதிரி அது விசிபிளா அழகா இருக்கும் சோ நம்மளே திருப்பி இ புக் இ ரீடர் ஃபார்மட்ல நமக்கு அது திருப்பி சோ முன்னால இருந்து திருப்பலாம் இல்ல பின்னால இந்த பேஜ் நமக்கு திரும்ப புக் மார்க் பண்ணி வச்சுக்கலாம் இல்ல நீங்க புக் மார்க் பண்ணி வச்சுக்கலாம் ஷேர் பண்ணலாம் ஜூம் பண்ணி பாத்துக்கலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இதுல இருக்குது ஆட்டோ ஃபிளிப் அதுவாவே உங்களுக்கு வந்து
மூவ் ஆகுற மாதிரி ஆட்டோ ஃபிளிப்னா நீங்க ஒன்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுவாவே அடுத்தடுத்த பேஜ் ஒவ்வொரு செகண்டுக்கு அடுத்தது ஆட்டோமேட்டிக்கா ஒரு சின்ன சில செகண்டுக்கு அடுத்து ஆட்டோமேட்டிக்கா அதுவாவே திரும்புற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இதை ஷேர் பண்றது ப்ரீவியஸ் ஃபார்வர்ட் பேக்வர்ட் பிரிண்ட் எடுத்துக்கலாம் இதை ஃபுல் ஸ்கிரீன் மோட் இந்த மாதிரி நிறைய பிடிக்கிற ஃபீல் கிடைக்கும் மேம். என்ன தம்பி இந்த புக் படிக்கிற ஃபீல் கொஞ்சம் கிடைக்கும் இல்ல புக் அப்படியே நம்ம நேரா PDF பாத்துட்டே இருக்கறத விட இது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்கு. நான் பாத்துட்டு பாக்குறது டிஜிட்டல் ஃபார்மட்ல டிஜிட்டல் ஃபார்மட்ல நம்ம அத பாக்குறதுக்கு ரொம்ப அழகா அருமையா இருக்கு. நீங்க இப்ப லாக் அவுட் பண்ணிட்டு எப்படி சைன் இன் பண்ணி உள்ள போறணும்னு சொல்றேன். இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃப்ரீ அக்கவுண்ட் தான் இது. நீங்க அப்கிரேட் பண்ணனும்னா அமௌண்ட் பே பண்ணி வாங்கி உள்ள போலாம். இந்த ஹோம் பேஜ் ஃபாலோயிங் எவ்வளவு பேர் உங்களை ஃபாலோ பண்றாங்க நீங்க எவ்வளவு பேரை ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கறத பார்க்கலாம். மை ஃபிளிப்ஸ் அப்படிங்கிறது நான் வந்து இதுல பிஎட் எம்எட் புக்ஸ் ஒன்னு வச்சிருக்கேன். வெபினார் சர்டிபிகேட்ஸ் அப்படின்னு சொல்லி அதுல அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இது என்னோட புக் கேஸ். புக் கேஸ்னா அந்த அழகாக நம்ம புக் ஷெல்ஃப்ல நம்ம அடுக்கி வச்சிருக்கோம்ல அந்த ஃபார்மெட்ல அந்த எஃபெக்ட நமக்கு இது காமிக்குது. எல்லாமே பாத்தீங்கன்னா புக் ஃபார்மெட்ல எனக்கு அழகாக இது வந்து டிஸ்பிளே ஆகி ஓபன் ஆகி காமிக்கும். புக் கேஸ் அப்படிங்கிறது புக் ஷெல்ஃப் Pedagogy of History இது பத்தின டீடைல் டீடைல்ஸ் அந்த புக்க பத்தின டீடைல்ஸ் இதுல டிஸ்ப்ளே ஆகுது பாருங்க. Pedagogy of History book new description என்ன கொடுத்திருக்கோமோ அது ஃபோல்டர் வந்து என்ன ஃபோல்டர் குள்ள வச்சிருக்கேன். கேட்டகரி books செகண்ட் கேட்டகரி எஜுகேட்டிவ் யூஎஸ் டாலர் நான் எதுவுமே அது ஃபிக்ஸ் பண்ணல. எவ்வளவு நம்பர் ஆஃப் பேஜஸ் தீம் கிரியேட் டைம் எந்த டைம்ல நான் அதை அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7/7/2020 2020 July 7th இதை நான் வந்து உள்ள அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இந்த லிங்க் இந்த லிங்கை நான் ஷேர் பண்ணேன்னா அந்த ஹிஸ்ட்ரி பெடகாஜி புக்கை நீங்க எடுத்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா புக் செல்ஃப் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உள்ள செட்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது அது நமக்கு எவ்வளவு பேர் இதை வியூ பண்ணி பார்த்துருக்காங்க ஹோம் பேஜ் எவ்வளவு பேர் பார்த்துருக்காங்க எவ்வளவு பேருக்கு நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம எவ்வளவு ஷேர் பண்ணிடுறோம் ஃபாலோவர்ஸ் எத்தனை பேர் புக்ஸ் கேஸ் நம்ம எவ்வளவு பேருக்கு ஷேர் பண்ணிடுறோம் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அனாலிட்டிக்ஸ் தான். லாஸ்ட் 7 days யாருமே பார்க்கவே இல்லை. இப்போ லாஸ்ட் ஒன் மந்த்க்குள்ள எவ்வளோ பேர் சொல்லி அப்கிரேடேஷன் நமக்கு ப்ரோக்ரஸ் நமக்கு வரும் நமக்கு அது வேண்டாம் ஃப்ரீயாவே எல்லா ஆப்ஷன்ஸ்ல என்ன இப்போ இதுல இந்த ஃபிளிப் HTML5 இதுக்குள்ள போய் உங்களோட நாங்க பார்க்க முடியுமா மேம்? தாராளமா பார்க்கலாம். நான் ஓபன் பண்ணிட்டேன் மேம் லாகின் பண்ணி உள்ள போயிட்டேன். ஆனா உங்களோடது பார்க்கணும் எப்படி பார்க்கணும்? நீங்க வந்து என்னோட அக்கவுண்ட்க்குள்ள வந்து என்னோட லிங்க் ஷேர் பண்ணிருக்கல அத ஓபன் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணனும். என்னோட என்ன ஃபாலோ பண்ண நான் போட்டுட்டு எல்லாமே நீங்க பார்க்கலாம். மை ஃபாலோயிங் மை ஃபாலோவர்ஸ் என்ன ஃபாலோ பண்றவங்க யாரை ஃபாலோ பண்றேன் அப்படிங்கறது தெரியும். நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படிங்கற ஃபாலோயிங் ஆப்ஷன் என்னோட இதுல போய் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா யூ கேன் வியூ மை செல்ஃப் அல்லது இந்த லிங்க் கிளிக் பண்ணாலே நீங்க ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். இப்ப நான் லாக் அவுட் பண்ணிருக்கிறேன் சரியா சைன் அவுட் பண்ணிருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போறவங்க சைன் அப் பண்ணி உள்ள போங்க. flipHTML5.com அப்படிங்கிறதுக்குள்ள போய் சைன் அப் ஆப்ஷன் கொடுங்க. நீங்க ஏற்கனவே கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா லாகின் போனோம் ஃபர்ஸ்ட் டைம் போறவங்க சைன் அப் பண்ணுங்க. சைன் அப்ல என்ன கேட்கும் பாத்தீங்கன்னா உங்க மெயில் ஐடி நான் முதல்லயே ஃபர்ஸ்ட் பிரிட்ஜ் கோர்ஸ்லயே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் மெயில் ஐடி ஒரு மெயில் ஐடி ப்ராப்பரா கரெக்டா எங்களுடைய டீச்சிங் லைனுக்கு யூஸ் பண்ணீங்க. பர்சனல் தனியா வச்சுக்கோங்க அபிஷியல் காலேஜுக்கு தனியா வச்சுக்கோங்க. காலேஜுக்கு என்ன மெயில் கொடுத்தீங்களோ அதே மெயில எல்லாத்துக்குமே கொடுங்க. மெயில் ஐடி பாஸ்வேர்ட்ல மறந்துடாதீங்க. உங்க பேர்ல மெயில் ஐடி இருந்தா நல்லா இருக்கும். சோ அந்த என்ன மெயில் ஐடி நான் இதுல நேத்தே ஜாயின் பண்ண அப்ப வெல்கம் போட்டு வந்துச்சு ஒரு மெயில் வந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? திரும்பவும் கொடுங்க. நீங்க
இதுல இருந்து தான் கூகுள்ல இருந்து ஓபன் லிங்க் பண்ண தட் மீன்ஸ் இது பண்ணவான்னு கேட்டுச்சு லாகின் பண்ணவான்னு கேட்டுச்சு எஸ் கொடுத்தேன் உள்ள போயிடுச்சு அந்த இந்த பேஜ் தான் வந்தது உங்களுக்கு வந்திருக்கிற பேஜ் தான் வந்தது சைன் இன் வித் கூகுள் கொடுத்தேன் உள்ள போயிட்டு ஒரு பிடிஎஃப் மினி டீச்சிங்ல உள்ள ஒரு பிடிஎஃப் ஆட் பண்ணி பார்த்தேன் வந்துட்டு இப்போ ஒரு புக் போட்டுட்டேன் வெரி குட் வெரி குட் வெரி குட் இப்போ என்னன்னா நீங்க சைன் இன் வித் கூகுள் அல்ல எஸ் கேக்கு பாத்தீங்களா நோ கொடுத்துட்டீங்கன்னா திரும்ப உங்க மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க போகலாம் நீங்க எஸ் கொடுத்ததால உள்ள போயிட்டீங்க இது வந்து நமக்கு சேஃப் கிடையாது ஆனா பிரச்சனைன்னு சொல்ல முடியாது ஆனா சேஃப் நமக்கு கிடையாது சைன் இன் வித் கூகுள்னா நீங்க அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கறீங்க உங்க மெயில் ஆக்சஸ் பண்றதுக்கு கட்டாயம் போய் ஆகணும் இதுல வந்து அப்படி உங்களுக்கு கட்டாயம் நீங்க கூகுள் அல்லது பேஸ்புக் வழியா தான் வரணும்னு சொன்னாங்கன்னா நீங்க அப்படி பேசலாம் ஆனா இது நாட் உங்க மெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து அக்செப்ட் பண்ணுங்க டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீசஸ் அக்செப்ட் பண்ணிட்டு சைன் அப் பண்ணுங்க சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா உள்ள வந்துடலாம் சரி உங்களுக்கு வந்து இப்ப நாங்க அந்த ஃபேஸ்புக் கூகுளோட போக வேண்டாம் அப்படின்னா இப்ப மறுபடியும் வெளியில வந்துட்டு திருப்பி முதல்ல இருந்து போகணுமா மேம் நீங்க ஆக்சஸ் கொடுத்துட்டீங்கல்ல திரும்ப அதே மெயில் ஐடியில இருந்து நீங்க போக முடியாது ஒன்ஸ் நீங்க வேணா என்ன பண்ணலாம் டெலிட் பண்ண முடியலான்னு பாருங்க அந்த அக்கௌண்ட்டையே டெலிட் பண்ணிட்டு திரும்ப இருக்கான்னு பாருங்க இந்த அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணிட்டு தான் என்ன பண்ண முடியுமா திரும்ப லாகின் பண்ணி உள்ள வர முடியும் அப்படி பண்ணி பாருங்க ஏன்னா கிரியேட் ஆயிட்டு ஒன்ஸ் நீங்க உள்ள ஓபன் பண்ணி கிரியேட் பண்ணிட்டு திரும்ப அகைன் நீங்க என்ன பண்ணணும் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அப்போ வந்து சைன் அப் வித் மெயில் மெயில் வழியா சைன் அப் பண்ணி உள்ள வர முடியும் அப்படி வர்றதுக்கு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க எப்பவுமே உங்க அக்கௌண்ட்ட கிரியேட் பண்ண உடனே உங்களுடைய அந்த டீடைல்ஸ் ப்ரொஃபைல்ஸ் வந்து நீங்க ஃபில் பண்ணிருங்க உங்க நேம் டிஸ்ப்ளே நேம் கொடுங்க டீடைல்ஸ் வந்து சில டீடைல்ஸ் வந்து கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது சேஃப் நீங்க உங்களோட தானா அப்படிங்கறத கேட்டு எடுத்துக்கலாம் அதனால நீங்க உங்க நேம் டிஸ்ப்ளே நேம் கரெக்டா கொடுத்துருங்க உள்ள ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குயிக் அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்லோடுன்னு ஆப்ஷன் இருக்கு குயிக் அப்லோட் இந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் நீங்க உள்ள லாகின் பண்ணி உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த அப்லோட் குயிக் அப்லோடுங்கிறது நீங்க பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஃபோல்டருக்கு நேம் கொடுத்து அதுக்குள்ளேயே நீங்க அப்லோட் பண்ணலாம் ஸோ முதல்ல அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபோல்டருக்குள்ளேயே நீங்க பண்ணலாம் இந்த அப்லோட் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பிடிஎஃப் ஃபைல்ஸ் கேக்கு இப்ப நான் இந்த கான்செப்ட் நோட் ஆஃப் பிளெண்டட் மோட் இதை நான் வந்து உள்ள ஏத்துறேன் சரியா இதுல இந்த டைட்டில் கேட்டிருக்கு பாருங்க டைட்டில் வந்து நம்ம என்ன டைட்டில் இதுல கொடுக்க விரும்புறோமோ அந்த டைட்டில கரெக்டா கொடுங்க கான்செப்ட் நோட் பிளெண்டட் மோட் ஆஃப் டீச்சிங் அண்ட் லேர்னிங் டிஸ்கிரிப்ஷன் வந்து அதே மாதிரி தெளிவா கொடுத்துக்கோங்க ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் அதை பத்தினா டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுக்கணுமோ அது கொடுங்க கீவேர்ட்ஸ் கீவேர்ட் வந்து இந்த இந்த மெட்டீரியலுக்கு என்ன கீவேர்ட் கொடுக்க விரும்புங்க இது சர்ச் பண்ணாலே இது ஓபன் ஆகுற மாதிரி நம்ம நெட்ல போய் இந்த கீவேர்ட்ஸ் யாராவது சர்ச் பண்ணாங்கன்னா உங்களோடது ஓபன் ஆகுற மாதிரி இருக்கும் அதுக்காக கரெக்டா பிளெண்டட் டீச்சிங் அண்ட் லேர்னிங் அந்த கீவேர்ட் எத்தனை கீவேர்டாலும் நீங்க இதுல கொடுத்துக்கலாம் கேட்டகரி வந்து எஜுகேட்டிவ் எஜுகேஷன் ரிலேட்டடா நான் கொடுக்கறதுனால எஜுகேட்டிவ் வேற என்ன கேட்டகரிஸ் நீங்க கொடுக்க விரும்புறீங்களோ ஆர்ட் அல்லது போட்டோகிராஃபி பர்ஸ் டாக் என்ன கேட்டகரியான இன்ஃபர்மேஷன் நீங்க உள்ள அப்லோட் பண்றீங்களோ அந்த கேட்டகரியை சூஸ் பண்ணிக்கோங்க நிறைய இருக்குது நான் இப்போ எஜுகேஷன் ரிலேட்டடனால எஜுகேட்டிவ் கொடுக்குறேன் லேபிள் லேபிள் வந்து எப்படி வேணும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் இதெல்லாம் ப்ரோ வெர்ஷன் இந்த மாதிரி ப்ரோ வெர்ஷன் நம்ம யூஸ் பண்ண முடியாது பணம் கட்டி அமௌண்ட் பே பண்றவங்களுக்கு இந்த வெர்ஷன் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும் ஸோ நமக்கு நன் அதுவே போதும் தென் யூ கிளிக் அப்ளை இந்த சைடு நீங்க பாத்துக்கோங்க இல்ல ப்ரிவியூ காமிக்குது 48 பேஜஸ் இருக்குது ப்ரிவியூ நீங்க ஓபன் பண்ணி பாத்துக்கலாம் ப்ரிவியூ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை கொடுங்க ஸோ அப்ளை கொடுத்ததுனால ப்ராசஸ் ஆகும் இந்த மோட்ல நமக்கு ப்ராசஸ் ஆன உடனே தான் நமக்கு அது கம்ப்ளீட் ஒன்ஸ் யூ கிளிக் பண்ணிட்டு நீங்க ஓபன் பண்ணிட்டீங்கனாலே போதும் உங்க ப்ராசஸ் அது வந்து அப்லோட் ஆயிருச்சுன்னு அர்த்தம் இது மேல வந்து பாத்தீங்கன்னா புக் லிங்க் இந்த கான்செப்டோட புக் லிங்க் இது
இந்த இந்த லிங்க வந்து நீங்க யாருக்கு ஷேர் பண்றீங்களோ அவங்க வந்து அதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். அந்த சாட் பாக்ஸ் அந்த லிங்க் போட்டுங்க. இந்த லிங்க் பாத்தீங்கன்னா flip.html.com அடுத்தாப்ல OZOCR இது என்னோட flip லிங்கோட இது அதுக்கு உள்ள ஸ்லாஷ் போட்டுட்டீங்கன்னா இதுக்கு அடுத்தாப்ல இருக்கிறது BZQR இந்த லிங்க் தான் என்ன அப்படின்னா பிளெண்டர் டீச்சிங் லாங்குவேஜ் அப்லோட் பண்ண அந்த ஃபைல் இருக்கு. இது எனக்கு அந்த லிங்க் நமக்கு இப்படி வரும். சரியா, அதுதான் நமக்கு கரெக்டான ஃபார்ம். இது நமக்கு உள்ள போய் எப்பவுமே அந்த பேஜ தேடிட்டு இருக்க வேண்டாம். அந்த பேஜ் இமிடியட்டா ஆட்டோமேட்டிக்கா நம்ம அதுல இருந்து எடுத்துக்கலாம். பர்னர் பேனர் வந்து நம்ம இதுல ஆட் பண்ணி வச்சுக்கலாம். லாங்குவேஜ் இதுல லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா காமனா சில லாங்குவேஜஸ் இதுல கொடுத்துருக்காங்க. தமிழ் இல்ல, இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்குது. என்ன லாங்குவேஜ் இதுல நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. நான் ரொம்ப ட்ரை பண்ணி பார்க்கல இதெல்லாமே. இப்ப நான் போட்ட இந்த கான்செப்ட் இது வந்து தனியா எனக்கு வெளியில இருக்குது. இத ஒரு புக் கேஸ் குள்ள நான் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி மை பிளிப்ஸ்ல போய் பிளஸ் சிம்பிள் இருக்கு பாருங்க. மை பிளிப்ஸ்ங்கிறது பிளஸ் சிம்பிள்ல போய் நீங்க ஒன்னொன்னு ஆட் பண்ணிக்கலாம். கிரியேட் ஆப்ஷன்ஸ் நமக்கு வரும். ஒரு ஃபோல்டர்ல கிரியேட் பண்ணி நீங்க ஃபோல்டர்லாவும் உள்ள எடுத்து வச்சுக்கலாம். மை புக் செல்ஃப்லயும் ஒரு பிளஸ் சிம்பிள் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா புக் செல்ஃப் ஏற்கனவே ஒரு புக் செல்ஃப் வச்சிருக்கீங்கன்னா அதுக்குள்ளேயே சேர்த்து பண்ண ஒண்ணுதான் வச்சிருக்கேன். அதுக்குள்ளேயே எனக்கு அதை நான் அப்லோட் பண்ணிருக்கிறேன். நீங்க தனியா வைக்கணும்னா நியூ புக்ஸ் கேஸ்னு ஒன்று இருக்கு பாருங்க. பிளஸ் சிம்பிள் கொடுத்து நியூ புக் கேஸ், அதை கிளிக் பண்ணி ஒரு ஒரு புக் கேஸ் தான் ஃப்ரீயா நம்ம பண்ண முடியும். நிறைய புக் கேஸ் வேணும்னா நம்ம அமௌண்ட் பே பண்ண வேண்டியது. ஒரு புக் கேஸ் நமக்கு போதும். அதுக்குள்ளேயே எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு புக் கேஸ்ங்கிறது புக் செல், அதுக்குள்ள எவ்வளவு நம்பர் ஆஃப் புக்ஸ் நமக்கு ஆட் பண்ண முடியுமோ அதை நீங்க பண்ணி வச்சுக்கோங்க. மை பிளிப்ஸ் அதே மாதிரி எத்தனை பிளிப்ஸ் நமக்கு வேணுமோ அத்தனை ஃபோல்டர். மை பிளிப்ஸ் அப்படிங்கிறது ஃபோல்டர். எத்தனை ஃபோல்டர் நமக்கு வேணுமோ அத்தனை ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டருக்குள்ள என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்ன கேட்டகரிஸ் பண்ணி நீங்க வச்சுக்கலாம். பிஎட் ஒவ்வொரு சப்ஜெக்ட் C1 C2 அந்த மாதிரி நீங்க போட்டு வச்சுக்கலாம். உங்க பெடகாஜிக்கு தனியா போட்டு வச்சுக்கலாம். இதெல்லாம் நீங்க அப்லோட் பண்ண முடியுமோ அப்லோட் பண்ணி பாருங்க. மேல குயிக் அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணோம். சர்ச் புக்ஸ், புக்ஸ் நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். சோ எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். நீங்க ஓபன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். எனி அதர் டவுட்ஸ்? இந்த flip html வந்து book case மாதிரி சூப்பர் ஓபன் பண்ணி பாக்குறதுக்கு யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். டிஜிட்டல் பப்ளிஷிங் பிளாட்ஃபார்ம். உங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், இந்த லிங்க்குள்ள அப்லோட் பண்ணி அந்த ஷேர் பண்ணீங்கன்னா ஈஸியா அவங்க வியூ பண்ணி பாத்துப்பாங்க. இதுல இன்னொரு பிளஸ் என்ன அப்படின்னு சொன்னா மேம் அது சைன் இன் வித் கூகுள் போட்டேனா அது டெலிட் பண்றதுக்கு ஆப்ஷன் தெரியல மேம். பட் அதுலயே கண்டினியூ பண்ணலாம்ல மேம், ஒன்னும் பிரச்சனை இருக்காது. ஒரே ஒரே ஒரு மைக்ரோ டீச்சிங் PDF மட்டும் அதை இது பண்ணி போட்டேன் மேம். இல்ல அப்படின்னா புதுசா அக்கௌண்ட் ஓபன் பண்ணா வேற இதுல பண்ணவா அப்படின்னு கேக்குறேன். மேக்ஸிமம் நீங்க எவ்வளவு அப்லோட் பண்ண முடியுமோ அப்லோட் பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணுங்க. இது ஒன் ஆஃப் புக்ல, இ புக்ல
டிப்ரெஷன் அண்ட் பிரசன்டேஷன் அப்படிங்கிறது தான். செல்வா எதுவும் நீங்க சொல்லணுமா? ரேஸ் யுவர் ஹேண்ட்ஸ் வருது. போட்டுட்டேன் நீங்க எப்படி அப்லோட் பண்றீங்களோ அப்படியே நமக்கு அது ப்ளே ஆகும். ஓகே மேம். அப்போ எத்தனை வாட்டி மறுபடியும் அப்லோட் பண்ணனும்? நான் சேவ் பண்ணனும்னா பண்ணிக்கணும் அப்படிதானே மேம்? என்ன என்ன எவ்லின்? அப்போ நான் அந்த எப்படி நான் ஃபிளிப் ஆகுறது லேண்ட்ஸ்கேப்ல வேணும்னா நான் முதல்ல அத டிசைன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் அப்லோட் பண்ணனும் அப்படிதானே? நீங்க என்ன PDF எப்படி அப்லோட் பண்றீங்களோ அப்படியே நமக்கு அது வந்து அப்லோட் ஆயிடும். அது அதே ஃபார்மட்ல நமக்கு ஓபன் ஆகும். போர்ட்ரேட்டா கொடுத்தாலே போதும் அதை திருப்பி பார்க்கலாம் இல்லையா லேண்ட்ஸ்கேப்பா கொடுத்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பாவே தான் உங்களுக்கு அப்லோட் ஆகும். சரவணபெருமாள் ஏதோ கேட்டீங்கல்ல? இல்ல மேம், அதெல்லாம் எத்தனை வட்டம் அப்லோட் பண்ணால ஒரு அடியில் மாத்தி அப்லோட் பண்ணி பாத்துக்கலாம். அந்த இதை நீங்க டெலிட் பண்ணிட்டு அதை வந்து டெலிட் ஆப்ஷன் இருக்கும், டெலிட் பண்ணிட்டு திரும்ப அப்லோட் பண்ணிக்கலாம். எத்தனை டாக்குமெண்ட்ஸ்னாலும் இதுல நம
ஓகே உங்க chat boxல வந்து attendance feedback link போட்டுருக்கேன் you can fill it வேற என்னென்ன அடிஷனல் ஆப்ஷன்ஸ் உள்ள இருக்குங்கிறத நீங்க ஓபன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு நிறைய தெரியும் மேம் இப்போ நாம எப்பமாவது போய் ஓபன் பண்ணி பார்க்கணும்னா அந்த லிங்கோட இத நம்ம நோட் பண்ணி வெச்சுக்கணுமா மேம் எஸ் கண்டிப்பா கண்டிப்பா அந்த flip.com அப்படினு உள்ள போய்ட்டீங்கனாலே நீங்க இப்போ பேசியமா சைன் இன் வித் கூகுள் தான கொடுத்திருக்கீங்க அதனால உங்க மெயில் ஐடி பாஸ்வேர்ட் நாவோ படிச்சுக்கணும்னு அவசியம் இல்ல லிங்க நீங்க யாருக்குனாலும் ஷேர் பண்ணலாம் நீங்களே எஸ்எல் டைரக்டா ஓபன் பண்றதுக்கு பயன்படுத்திக்கலாம் ஓகே மேம்